ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிஜிதாஸ் கிச்சன். வழக்கம் போல் செலிப்ரேஷன்னாலே எங்கள் வீட்டு குக்கிங் மாஸ்டர் என்னோட சித்தி தான். நல்ல வாழை இலையில் தம் வச்சு கமகமன்னு சுவையான சிக்கன் பிரியாணியை நம்மளுக்கு விருந்தாக பரிமாற போகிறாங்க. நல்ல சுட சுடன சிக்கன் பிரியாணி கூட முட்டையும் கொஞ்சமாக ரைத்தாவும் வச்சு சாப்பிட்டீங்கன்னா சான்ஸே இல்லைங்க. பார்க்கும்போதே சாப்பிடணும்னு தோணுதா? வாங்க, சிக்கன் பிரியாணி பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம். சிக்கன் பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி, இந்த பிரியாணிக்கு நான் 1.5 கிலோ அளவு சிக்கன் எடுத்துருக்குறோம். இதோட ஒரு 1 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 3 டீஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக உப்பு சேர்த்து நல்லா கலந்துக்கோங்க. அப்போ தான் நம்மளுக்கு சிக்கனில் உப்பு காரெல்லாம் சேர்த்து நல்லா மேரினேட் ஆகும். சிக்கன் பிரியாணி நல்லா டேஸ்டியாக இருக்கிறதுக்கு முக்கிய காரணமே இந்த மசாலா தாங்க. இந்த இஞ்சி பூண்டு மசாலா ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 100 கிராம் அளவு பூண்டை உரித்து சேர்த்துக்கலாம். 100 கிராம் அளவு இஞ்சி சேர்த்துக்கிறேன். 1 கை அளவு கொத்தமல்லி இலை, 1 கை அளவுக்கு புதினா இலை சேர்த்துக்கலாம். மெஷர் பண்ணி எடுக்க உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஒரு சின்ன பவுலில் எல்லா பொருட்களையும் ஈக்குவலாக எடுத்துக்கோங்க. இதோட 4 கிராம்பு 1 பட்டை சேர்த்து நல்லா தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போது அரைச்ச மசாலாவை தனியாக எடுத்து வச்சுட்டு சிக்கன் பிரியாணி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். சிக்கன் பிரியாணி பண்ணுறதுக்கு ஒரு பெரிய பாத்திரத்தில் 100 ml அளவு கடலெண்ணெய் சேர்த்துக்கலாம். லாஸ்ட் டைம் மட்டன் பிரியாணியில் 100 ml நல்லெண்ணெய் சேர்த்துருந்தோம். இந்த மாதிரி நல்லெண்ணெய் கடலெண்ணெயில் நீங்கள் சிக்கன் பிரியாணி பண்ணிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். உங்ககிட்ட கடலெண்ணெய் நல்லெண்ணெய் இல்லைன்னா மொத்தமாக நீங்கள் நெய்யாகவும் சேர்த்துக்கலாம். எண்ணெய் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் 2 பட்டை துண்டு, 2 அன்னாசிப்பூ, 3-4 ஏலக்காய், 4 கிராம்பு பிரியாணி எல்லாம் சேர்த்துக்கலாம். எப்பயும் போல் நம்ம சேர்க்கக்கூடிய மசாலா பொருட்களை எல்லாம் சேர்த்துக்கோங்க. சூடான எண்ணெயில் மசாலா பொருட்கள் சேர்த்த உடனே ஒரு நல்ல வாசனை வரும். இந்த ஸ்டேஜில் நம்ம 6 பெரிய வெங்காயத்தை நீள வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். பிரியாணிக்கு கொஞ்சம் வெங்காயம் சேர்த்து போட்டிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். வெங்காயத்தை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து கொடுங்க. இதோட கொஞ்சமாக உப்பு சேர்த்து வதக்கினீங்கன்னா சீக்கிரம் வதங்கிடும். இப்போது 1.5 டீஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாசனையெல்லாம் போய் நல்லா ஒரு பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா கிளறி கொடுத்துக்கிட்டே இருங்க. இப்போது வெங்காயம் நல்லா வதங்கி பொன்னிறம் ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம 10 பச்சை மிளகாயை கீறி சேர்த்துக்கோங்க. இதோட 2 கையளவு கொத்தமல்லி இலை, 2 கையளவு புதினா இலை சேர்த்துக்கலாம். பொதுவாக பிரியாணிக்கு 1 கையளவு தான் புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் சேர்த்துப்போம். ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் சேர்த்து பண்ணிங்கன்னா நல்ல பிரியாணி டேஸ்டியாக இருக்கும். புதினா இலையும் கொத்தமல்லி இலையும் நல்லா வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சுருக்கிற இஞ்சி பூண்டு மசாலாவை இதோட சேர்த்துக்கலாம். இப்போது மசாலா எல்லாத்தையும் நல்லா வதக்கி கொடுங்க. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுக்கணும். இஞ்சி பூண்டு மசாலா சேர்த்த உடனே நல்லா பிரியாணியோட வாசனை கமகமன்னு வர ஸ்டார்ட் ஆயிடுச்சு. இதோட 6 தக்காளி பழம் சேர்த்துக்கலாம். 6 வெங்காயத்துக்கு 6 தக்காளி பழங்கிற கணக்கில் ஈக்குவலாக எடுத்துருக்குறோம். இதே மாதிரி தொடர்ந்து நல்லா கலந்து கொடுத்துக்கிட்டே இருங்க. தக்காளி நல்லா வதங்கி வரணும். தக்காளி நல்லா வதங்கிருச்சு. இதுக்கப்புறம் பிரியாணிக்கு தேவையான மசாலா தூள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1-2 டீஸ்பூன் அளவு பிரியாணி மசாலா இல்லைன்னா கரம் மசாலா சேர்த்துக்கலாம். 3 டீஸ்பூன் அளவு மல்லித்தூள், 3 டீஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி நம்ம சிக்கன்லேயும் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்குறோம். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் காரம் சேர்த்துக்கோங்க. மசாலா தூள் எல்லாம் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துக்கோங்க. இதோட நம்ம ஆல்ரெடி உப்பு காரம்லாம் சேர்த்து ஊற வச்சு வச்சுருக்கிற 1.5 கிலோ அளவு சிக்கனை இதோட சேர்த்துக்கலாம். வெங்காயம், தக்காளி, பிரியாணி மசாலா எல்லாம் சிக்கனோட கலந்துக்கிற மாதிரி ஒரு முறை கலந்து கொடுத்ததுக்கப்புறம் 4-5 டீஸ்பூன் அளவு தயிர் சேர்த்துக்கோங்க. தயிர்லேனா எலுமிச்சை சாறும் சேர்த்துக்கலாம். இந்த பிரியாணிக்கு நம்ம இந்த அளவு கப்பில் 3 கப் அளவு அரிசி சேர்த்துருக்குறோம். இது கிட்டத்தட்ட 1.5 கிலோ அளவு அரிசி. அரிசியை பிரியாணி பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடியே நல்லா கழுவிட்டு ஊற வச்சாச்சு. இந்த கப்பில் 3 கப் அளவு அரிசி எடுத்துருக்கிறதுனால 6 கப் அளவு தண்ணி சேர்த்துக்கலாம். 1:2 அளவில் சேர்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் பிரியாணியை குக்கரில் பண்ணுறீங்கன்னா 1:1 கணக்கில் சேர்த்துக்கோங்க. ஏன்னா நம்ம இந்த பாத்திரத்தில் நம்ம தம் வைக்க போகிறதுனால 1:2 அளவில் எடுத்துருக்குறோம். இப்போது 6 கப் அளவு தண்ணியும் சேர்த்து நல்லா ஒரு முறை கலந்து கொடுத்துட்டு உப்பு செக் பண்ணிக்கோங்க. ஆல்ரெடி நம்ம வெங்காயத்துலேயும் உப்பு சேர்த்துருக்குறோம், சிக்கன்லேயும் உப்பு சேர்த்துருக்குறோம். இப்போ அரிசிக்கு தேவையான அளவு உப்பு மட்டும் சேர்த்துக்கலாம். நீங்கள் கலந்து வைக்கும்போது கொஞ்சமாக உப்பு கரிக்கணும். அப்போ தான் நம்மளுக்கு பிரியாணி வெந்து வரும்போது கரெக்டான அளவில் உப்பு இருக்கும்.
ஒரு 2-3 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்துட்டு ஒரு முறை நல்லா கலந்து கொடுத்துட்டு மூடி வச்சுருங்க. இந்த மசாலா தண்ணி நல்லா கொதிச்சு வரணும். ஒரு 10 நிமிஷத்துக்கு அப்புறம் திறந்து பார்த்தீங்கன்னா மசாலா தண்ணி எல்லாம் நல்லா கொதிச்சு வந்திருக்கும். இந்த ஸ்டேஜில் நம்ம ஆல்ரெடி ஊற வச்சு வச்சுருக்கிற அரிசியை சேர்த்துக்கலாம். நம்ம இன்றைக்கி இந்த சிக்கன் பிரியாணிக்கு பாஸ்மதி அரிசி தான் சேர்க்குறோம். அரிசி சேர்த்ததுக்கப்புறம் நல்லா கலந்து கொடுத்துட்டு இதுக்கு மேலே கொஞ்சமாக கொத்தமல்லி இலை புதினா இலையை தூவிக்கோங்க. இப்போ இதை மூடி வச்சு ஒரு 10 நிமிஷத்துக்கு மீடியம் ஃப்ளேமில் வைக்கணும். பிரியாணி ரெடியாகக்கூடிய அந்த 10 நிமிஷத்தில் ஒரு டேஸ்டியான ரைத்தா ரெடி பண்ணிடலாம். இதுக்கு ஒரு 2 பெரிய வெங்காயத்தை சின்ன சின்னதாக நறுக்கி எடுத்துக்கிட்டேன். இதோட ஒரு கேரட் துருவி சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி இலை சேர்த்துக்கலாம். இப்போது இது எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கோங்க. இந்த மாதிரி வெங்காயத்தை நல்லா பொடி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கிட்டிங்கன்னா வெங்காய பச்சடி சாப்பிட்றதுக்கு நல்லா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இதோட வெங்காய பச்சடிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். 2 கப் அளவு கெட்டியான தயிர் சேர்த்துக்கலாம். அதாவது 1 கப் அளவு வெங்காயம் எடுத்தீங்கன்னா அதுக்கு 2 மடங்கில் நீங்கள் தயிர் சேர்க்கணும். அப்போ தான் நல்லா வெங்காய பச்சடி டேஸ்டியாக இருக்கும். இப்போது எல்லாத்தையும் ஒரு முறை நல்லா கலந்து வச்சுருங்க. இந்த மாதிரி வெங்காய பச்சடி பண்ணிங்கன்னா நல்லா டேஸ்டியாக இருக்கும். பிரியாணிக்கு இன்னும் டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். ஆல்ரெடி நம்ம கல்யாண வீட்டு வெங்காய பச்சடி எப்படி பண்ணுறதுங்கிற வீடியோ போட்டிருக்கிறோம். அதோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குறேன், பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். 10 நிமிஷத்துக்கு அப்புறம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா பிரியாணி 1/4 பதத்திற்கு வெந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இந்த மாதிரி வாழை இலையை வச்சு நம்ம தம் வைக்கணும். ஒரு 2 வாழை இலையை கேப்பே இல்லாத மாதிரி மூடி வச்சுக்கோங்க. இதுக்கு மேலே தட்டு வச்சு ஒரு வெயிட்டான பொருளை மேலே தூக்கி வைக்கணும். நான் இப்போது ஒரு கல் எடுத்து வச்சுக்கிறேன். கல் இல்லைன்னா ஒரு பாத்திரத்தில் நிறைய தண்ணி பிடிச்சும் மேலே வச்சுக்கலாம். இப்போ ஃப்ளேமை லோ ஃப்ளேமாக வச்சுக்கணும், சிம்மில் வைக்கணும். இந்த சிக்கன் பிரியாணியை ஒரு 15 நிமிஷத்துலேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் அப்படியே விட்டுருங்க. ஒரு 20 நிமிஷத்துக்கு அப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா நல்ல வாழை இலை ஸ்மெல்லோட கமகமக்கும் பிரியாணி சுட சுட ரெடி ஆயிருச்சு. ஆஹா, வாசனையே சூப்பராக இருக்குங்க. இனி இதை இந்த மாதிரி ஓரமாக இருந்து கிளறி கொடுக்கணும். இந்த மாதிரி ஓரமாக எடுத்து உதுத்து விடுங்க. அப்போ தான் பிரியாணி நல்லா குழையாமல் நல்லா சூப்பராக இருக்கும். நல்ல மணமணக்க சுட சுட சுவையான சிக்கன் பிரியாணி ரெடி ஆயிருச்சுங்க. இன்னும் ஏன் வெயிட் பண்ணணும் ஃப்ரெண்ட்ஸ்? நல்லா வாழை இலையில் பரிமாறி சாப்பிட வேண்டியது தான். பிரியாணினாலே வேக வச்ச முட்டையும் ஆனியன் ரைத்தாவும் இல்லாமல் எப்படிங்க? அதையும் நம்ம வச்சாச்சு, இனி நம்ம சாப்பிட வேண்டியது தான். சிக்கன் பிரியாணியோட டேஸ்ட்டு செம்மையாக இருக்குங்க. எவ்வளோ சாப்பிட்டாலும் பத்தாதுங்கிறது மாதிரி இருக்குது. இந்த அளவு சிக்கன் பிரியாணி பண்ணிங்கன்னா ஒரு 8-12 பேர் வயிறார நல்லா சாப்பிட்லாங்க. இது ஒரு 5 கிலோலேருந்து 7 கிலோ அளவு பிரியாணியாக இருக்கும். இன்னும் ஏன் வெயிட் பண்ணுறீங்க ஃப்ரெண்ட்ஸ்? நீங்களும் இது மாதிரி சிக்கன் பிரியாணி வீட்டில் இருக்கவங்களுக்கு செஞ்சு கொடுங்க, அசந்து போயிடுவாங்க. எப்படி டேஸ்ட் இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணிடுங்க.